அடுத்த நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதியும் காமதேனோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு படத்தை பார்க்கறது நன்மை தரும் உங்களுக்கு விசாக நட்சத்திரத்துக்கு. அதே போல் இவங்களுக்கு வந்து எண்ணங்கள் ஈடுபடுவதற்கும் வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கும் அந்த சிம்மாசனம் சொல்லக்கூடியது, சிம்மாசனம்னு இந்த நாற்காலி, அந்த நாற்காலியை வந்து இவங்க வந்து பார்க்கறதோ இல்லை அதை பயன்படுத்துறது இவங்களுக்கு வந்து எண்ணங்கள் ஈடுபடுறதுக்கு ஒரு வழிவகையை ஏற்படுத்தும், சரிங்களா? அதே போல் இவங்க வந்து கஜேந்திர வரத பெருமாள் கோயில் கபிஸ்தலத்தில் இருக்கு, அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணிக்கிறது நன்மை தரும் விசாக நட்சத்திரத்துக்கு. லட்சுமி புரீஸ்வரர் திருநன்றியூரில் இருக்கு, லட்சுமி புரீஸ்வரர் கோயில் அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் விசாக நட்சத்திரத்துக்கு. அதே மாதிரி ஆதிமூலப்பெருமாள் நத்தம்ங்கிற ஊரில் ஆதிமூலப்பெருமாள் கோயில் இருக்கு, அங்கே போய் கூட நீங்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் போய் வழிபாடு பண்ணிக்கலாம். இப்படி அவங்க வழிபாடு பண்ணும்போது அவர்களுடைய நட்சத்திர கோயிலுக்கு போகும்போது ஒரு அற்புதமான விஷயங்கள் இங்கே நடக்கிறது கண் கூட பார்க்க முடியும், சரியா? இவங்க வந்து தானம் கொடுக்கக்கூடிய பழம் வந்து சப்போட்டா பழத்தை தானம் பண்ணணும். சப்போட்டா பழத்தை தானம் பண்ணும்போது இவங்களுக்கு நன்மைகள் நடக்கிறது நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். அதே போல் இவர்களுக்கான மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் விம் இந்திரா இந்திராணிப்பியோ நமக, ஓம் விம் இந்திராணிப்பியோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் தினமும் 108 முறையோ அல்லது 27 முறையாவது நீங்கள் சொல்லிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க வரும், சரிங்களா? அதே போல் உங்களுக்கு கர்ம வினையை சரி செய்யக்கூடிய அந்த விருட்சம் பார்த்தீங்கன்னா விழாமரம். இது எந்த கோயிலில் விருட்சமாக இருக்கோ தலை விருட்சமாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நன்மை தரக்கூடியதாக இருக்கும், சரிங்களா? அதே போல் உங்களுக்கு நிகழ்காலத்தில் நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெண் புலி. நிகழ்காலத்தில் நன்மை செய்யக்கூடியது. அதே மாதிரி நீங்கள் வந்து எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செங்குருவி. இதெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியது. விளாமரம், கரும்பனை சரி செய்யக்கூடியது, பெண் புலி, செங்குருவி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிகழ்காலத்துல எதிர்காலத்துல நன்மை செய்யக்கூடிய விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல உங்களுக்கு வந்து அதிதேவதை வந்து முருகர் வராரு, இந்த அதிதேவதை முருகர் வர்றது முருகர் வழிபாடு பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். நிறைய வந்து சிவன் கோயில் இருக்கக்கூடிய முருகர், தனித்தியாக இருக்கக்கூடிய முருகர் வழிபாடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய சக்சஸ் சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா குடை விரித்த மாதிரி இருக்கும் இல்லையா, மலைகளுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய குடை வந்து அம்பர்லாம் சொல்லுவோம், அந்த குடையை வந்து விரிச்ச நிலையில் இருக்கக்கூடிய குடையை வந்து அந்த சிம்பிளை நீங்கள் பயன்படுத்துறது இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்யும், சரியா? அதனால் அந்த குடையை நீங்கள் பயன்படுத்தி ப்ரொஃபைல் பிக்சராகவோ வால்பேப்பரோ வச்சு பயன்படுத்துறது நன்மை தரும். அதேமாதிரி நீங்கள் முல்லை மலரை கோயில்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து கடவுள் வழிபாடுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம், இது விஷயத்த பண்ணுங்கள். நம்ம ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நம்ம உங்களுக்கான விஷயத்தை கொடுத்தாச்சு. நீங்கள் உங்களுக்கான விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக பண்ண போகும்போது உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறது கண் கூட பார்க்க ஆரம்பிக்க முடியும், சரிங்களா? அதே போல் நன்மைகள் செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து அனுஷம், உத்திராடம், அஸ்வினி, கிருத்திகை, பூசம், மிருகசேஷம், புனர்பூசம், உத்திரம், சித்திரை, சுவாதி. நன்மை செய்யாதது கேட்டை, பூராடம், திருவோணம், அஸ்வினி, கிருத்திகை, ரோகிணி, ஆயில்யம், பூரம், ஹஸ்தம், இதெல்லாம் நன்மை செய்யாது, சரிங்களா? அந்த நட்சத்திரங்களும் நீங்கள் பார்த்து நன்மை செய்யக்கூடியது நன்மை செய்யாதுன்னு பார்த்துக்கோங்க. நன்மை செய்யாத நட்சத்திரங்கள் நன்மை செய்யுதுன்னா அது உங்களுடைய யோகி நட்சத்திரமாக இருக்கும், சரியா? அதையும் பார்த்துக்கோங்க.
ரிஷப நட்சத்திரத்துக்கு சொல்லக்கூடிய குறிப்புகள்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த நட்சத்திரம் ஜி, இப்போது